இலங்கை மெல்ல சீனாவின் கடன் புரியில் சிக்கி அதிலிருந்து தப்பிக்க அதன் கூட்டாளியாக மாறுகிறதா என இந்திய பெருங்கடலில் அதிகரிக்கும் சீனாவின் ஆதிக்கம் தொடர்பாக இந்திய பெருங்கடல் மூலோபாய ஆய்வு மையம் கேள்வி எழுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கையில் எங்கு பார்த்தாலும் சீனாவின் ஆதிக்கம் என்ற கருத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே அனைத்து விடயங்களும் நடந்து வருகின்றன. துறைமுகங்கள், மிகப்பெரிய கட்டடங்கள், அதிவேக வீதிகள், மேம்பாலங்கள், இயற்கை சக்தி உற்பத்திகள் என இலங்கையின் அனைத்து மிகப்பெரிய அபிவிருத்தி விடயங்களும் சீனாவின் ஆதிக்கத்தின் கீழேயே இடம்பெறுகின்றன. துறைமுகங்கள், வீதி அபிவிருத்திகள் என இலங்கையில் கால்பதித்த சீனா இலங்கைக்கு தேவையான போதெல்லாம் தாமாய் முன்வந்து உதவிகளை வழங்கியதோடு இன்று வடக்கு தெற்கு என நாட்டிற்குள்ளும் ஊடுருவ ஆரம்பித்துள்ளது. சீன இலங்கை கூட்டு நிறுவனம் ஒன்றிடம் கையளிக்கப்பட்டு நீர்ப்பாசன அமைச்சர் செமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஹம்பந்தோட்டை திசமகாராமய வாவி துப்புரவு திட்டத்தின் அங்கூரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட சீன பிரஜைகள் தமது ராணுவத்தின் சீருடை மாதிரியை போன்று அணிந்திருந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சீன மக்கள் விடுதலை ராணுவம் பயன்படுத்துகின்ற சீருடையுடன் இந்த ஆடைகள் ஒத்திருந்தன. குறித்த ராணுவ சீருடையில் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளை இந்த உடையிலும் காண முடிந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. சீனா உலகின் மிகப்பெரிய படைப்பலத்தை கொண்ட நாடு மாத்திரமன்றி தனது படைகளை பொருளாதார அபிவிருத்திக்கான பணிகளிலும் ஈடுபடுத்தி வருகின்ற ஒரு நாடு. சீன அரசு வெளிப்பார்வைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினால் கட்டுப்படுத்தப்படுவதாக கூறினாலும் அங்கு ராணுவத்தின் ஆதிக்கம் அதிகம். எனவே சீன நிறுவனங்கள் உலகமெங்கும் அபிவிருத்தி திட்ட பணிகளில் இணைந்து கொள்ளும் போது சீன படையினரும் கணிசமானோர் இணைந்து கொள்ளப்படுகின்றனர். இதற்கான காரணம் சீனாவின் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான தகவல்களை திரட்டுவது, புலனாய்வுகளில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக இருக்கும். இது குறித்து கொழும்பிலுள்ள சீன தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு இருந்தது. அதில் குறித்த சீன பிரஜைகள் அணிந்திருந்த ஆடை இணையதளத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. எனினும் அந்த நபர்கள் சீன படைக்கு சொந்தமானவர்களா அல்லது பணியாளர்களா என்று தூதரகம் பதிவில் தெரிவிக்கவில்லை. இதே போன்று அமெரிக்க ராணுவம் இலங்கையில் கால்தடம் பதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய MCC உடன்படிக்கை அமெரிக்க படைகள் சீருடைகளுடன் நடமாடுவது நாட்டின் இறைமைக்கும் சுதந்திரத்திற்கும் ஆபத்தானது என்பதாலும் மக்களின் கடும் எதிர்ப்பின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இலங்கையின் சட்டங்களின்படி ஆயுதப்படைகளை சேராத ஒருவர் ராணுவ சீருடைக்கு ஒத்த சீருடை அல்லது உடைகளை அணிவது சட்டவிரோதமாகும். அது தண்டனைக்குரிய குற்றமும் கூட. அண்மையில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பணியாளர்கள் 5 பேர் அணிந்த சீருடை விவகாரத்தினால் யாழ்ப்பாண மாநகர தலைவர் மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். விடுதலை புலிகளின் காவல் சீருடையை ஒத்த உடையை அணிந்திருந்தனர் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் ராணுவ சீருடை அணிந்த வெளிநாட்டவர்கள் இலங்கையில் பணியாற்றுகின்ற நிலையில் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் இலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அக்னிமன தியாரத்ன தேரர் சீன ராணுவ சீருடையை ஒத்த உடையணிந்து திசுமகராமய வாவியில் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் என்னவெனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் தென்னிலங்கையின் திசுமகராமய வாவி அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் சீன சிப்பாய்கள் அல்ல எனவும் அவர்கள் அணிந்திருந்த ஆடை சாதாரண உடை எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ஸ்ரீலங்கா குற்ற விசாரணை பிரிவு மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் ஊடாக இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் கெஹிலே ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் சீனாவின் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் வடமாகாணத்தில் அண்மை காலமாக சீனாவுடன் தொடர்புடைய செயற்திட்டங்கள் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. யாழ் மாவட்டத்திற்குரிய நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் அனலைதீவு ஆகிய 3 தீவுகளில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சீன தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு காணிகளை வழங்க அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பின்னணியில் தற்போது கடலட்டை பண்ணை தொடர்பிலான பிரச்சனையும் எழுந்துள்ளது. கிளிநொச்சி பூநகரி கௌதாரிமுனை பகுதியில் கடலட்டை பண்ணை அமைக்கப்பட்ட விவகாரத்தில் சீனர்கள் சம்பந்தப்பட்டிருந்தமை குறித்து ஆராய்ந்த போது சீன குழுவினர் 4 வருடங்களுக்கு முன்பிருந்தே அரியாலையில் தங்கியிருந்து இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை தெரிய வந்துள்ளது. கடலட்டை பண்ணைகளை தொழில்துறையாக உருவாக்குவதற்கான அனுமதிகளை வழங்குமாறு தமிழ் மீனவர்கள் கோரி வருகின்ற போதும் இதற்கான அனுமதிகளை கடற்தொழில் அமைச்சு நீண்ட காலமாக மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக குறித்த கடலட்டை பண்ணைகளுக்கான அனுமதிகள் தென்னிலங்கை
இலங்கை மீனவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சீன இலங்கை கூட்டு நிறுவனங்கள் என்கின்ற பெயரில் சீனர்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பருத்துறை மருதங்கேணி வீதி அமைக்கும் பணியில் சீன பிரஜை ஒருவர் ஈடுபட்டுள்ளதாக வெளியான தகவலால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. குறித்த நபர் சீன பிரஜை அல்ல எனவும் அவர் சகோதர இனத்தைச் சேர்ந்தவர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார். பருத்துறை மருதங்கேணி வீதி அமைக்கும் பணியில் சீன பிரஜை ஒருவர் ஈடுபட்டிருந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தில் பல இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடி வரும் நிலையில் ஏன் உள்ளூர் தொழிலாளர்களை வேலைக்கு நியமிக்க முடியாது எனவும் சுமந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். சுமந்திரனின் இந்த கருத்தினை சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் சீன பிரஜை அல்ல எனவும் அம்பாறை அக்கறை பற்றி சேர்ந்த சகோதர இனத்தைச் சேர்ந்தவர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனது டுவிட்டரில் பதிவிடப்பட்ட நபரின் படம் சீன நாட்டவர் அல்ல என்றும் அவர் இலங்கையர் என தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் டுவிட்டரில் மீள்பதிவொன்று இட்டுள்ளார். தவறுக்கு வருந்துவதுடன் வடக்கில் பணிபுரியும் உண்மையான சீன்களின் படங்கள் எதிர்காலத்தில் பதிவேற்றப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ரசாயன பசலைகள் கிருமி நாசினிகள் தடை செய்யப்பட்டுள்ளதோடு அனைத்து விவசாயிகளும் சேதன பசலைகளை பயன்படுத்த வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிராக விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்துகின்ற நிலையில் விவசாய உற்பத்திகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறேனும் புத்தளத்தில் அறுவைக்காடு பகுதியில் சீன நிறுவனம் ஒன்றினால் சேதன பசலை உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனை விற்பனை செய்ய முடியாமல் அந்த சீன நிறுவனம் தடுமாறுவதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் ரசாயன உரங்களுக்கு திடீர் தடை விதிக்கப்பட்டு சீன நிறுவனத்திற்கு உதவுவதற்கு அரசாங்கம் திட்டமிடுவதாக அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. சீனாவுடன் மிகப்பெரிய திட்டங்களில் கையெழுத்திட்ட பின்னர் அந்த கடன்களை திருப்பிச் செலுத்த இயலாமல் தான் இலங்கை ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை இழந்தது. ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல சீனா இலங்கையில் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், அதிவேக வீதிகள், மின் நிலையங்கள் என பலவற்றில் முதலீடு செய்துள்ளது. இலங்கையில் கட்டமைப்புகளில் சீனா செய்துள்ள முதலீடுகள் இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தியில் 14% என கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செய்யப்பட்டுள்ள அந்நிய நேரடி முதலீட்டில் சீனாவின் பங்களிப்பு 35%. இந்த நிலை தொடரும் பட்சத்தில் நாளை சீனா நாட்டின் ஏனைய மாவட்டங்களிலும் காலோன்றும். இறுதியில் அனைவரும் குறிப்பிடுவது போல் இலங்கை சீனாவின் கொலனியாக மாறும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை.